அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயவீரன், திருவாரூர் மாவட்டம். நான் காப்ரதீஷ், திருவாரூர் மாவட்டம். தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் புதிய முயற்சி விதைபந்து வீசும் திருவிழா, இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் சென்ற வாரம் நடைபெற்றுச்சு, அனைவரும் இதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எங்கள் பேஜில் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி தமிழ்நாடு முழுவதும் 100,000+ மேலே ஜூன் மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விதைபந்து வீச போகிறோம். திருவாரூரில் நம்ம மாவட்டம் சார்பாக 20,000 விதைபந்துகள் திருவாரூர் பேருந்து நிலையத்திலிருந்து காலையில் 10 மணிக்கு துவங்கி திருவாரூர் தஞ்சை பைபாஸ், திருவாரூர் நாகை பைபாஸ் இங்கெல்லாம் வீச போகிறோம். இந்த விதைபந்து நீங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம், எங்களுடன் சேர்ந்தும் செய்யலாம். விதைபந்துகள் செய்ய பண உதவியும் செய்யலாம். கீழே தெரியும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டுங்க. என்னோட பேர் ஜெயவீரன், என்னோட தொலைபேசி எண் அது கீழேயே காமிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பிரகதீஷோட தொலைபேசி எண்ணும் அது கீழேயே காமிக்கும். உங்களோட பங்களிப்பை நீங்க தருவீங்க அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். எங்களோட சேர்ந்து செய்யணும்னா இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியுற விளாசத்துக்கு வாங்க. நீங்களே விதைப்பந்து செய்யலாம், இல்ல எப்படி செய்யறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, தொடர்பு கொள்ளுங்க. நாங்க கண்டிப்பா எப்படி பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், அது எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறோம். இதுக்கு பண உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இல்லைனா நீங்க வந்து நேரடியா பங்கெடுத்து செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பரை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு தொடர்பு கொள்றோம். தயவு செஞ்சு திருவாரூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற பொதுமக்கள் எங்களோட புது முயற்சிக்கு ஆதரவு கொடுங்க, வந்து எல்லாருமா கலந்துக்கோங்க. இந்த திருவிழாவை பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவா ஆக்குவோம் கண்டிப்பா. இப்ப இந்த நம்ம ஏன் இந்த ரெண்டு பைபாஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ திருவாரூர் தஞ்சை பைபாஸ் சைடில் ஃபுல்லாக காவேரி வந்துகிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திருவாரூரில் அதை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும், முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த இடம், இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அந்த சைடு வந்திருந்தீங்கன்னா இல்லையா, ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக நமக்கு மரம் இருந்துச்சு இல்லையா, மரம் இருந்துச்சு. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறப்ப ஃபுல்லாக இது நிழல் உழுவோம், இப்போ எப்படி மன்னார்குடி பைபாஸ் இருக்கோ அந்த மாதிரி. ஆனால் ரோடை பெருசு பண்ணுறேன் அப்படின்னு பாதி மரத்தை எடுத்துட்டாங்க, முக்காசி மரத்தை எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இப்ப நம்ம இதுல கரெக்ட், இப்ப இதுல வந்து நம்ம நல்ல கிராமங்கள் வரும், கிராமத்திலயும் இருந்த மரத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருச்சு. இப்ப அந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தவங்களுக்கு இந்த அந்த இடத்த இப்ப பார்த்தா அவங்களுக்கு அடையாளமே தெரியாது, அந்த அளவுக்கு மாறிடுச்சு. இதை வந்து அதனாலதான் இந்த ரெண்டு இடத்த எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாம ஏன் இந்த விதைபந்து நம்ம ஃபர்ஸ்ட் போடணும், ஏன் விதைபந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கும், சில பேருக்கு வந்து ஊர் சுற்றி பார்க்கணும், சில பேருக்கு உலகம் ஃபுல்லாக சுற்றணும், இல்லை ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் ஒரு தன்னிறைவு, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அது நமக்கு வந்து இந்த நம்ம ஆசைப்படுறது பண்ணால் நமக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருமா அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ வீடு கட்டணும் ஆசை இருக்கு, வீடு கட்டினா அதை செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவானா, இல்லை. ஆனால் எப்போ செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆகாம, சில விஷயங்கள் இருக்கு ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லையுமே. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது உங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன், அந்த குழந்தை பிறந்து அதை வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து வளர்த்து அது பெரிய 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 குழந்தையாகி அது தன்னால் வந்து நிற்க முடிகிறப்ப அதை பார்க்கறது அது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த விதையும், ஒரு விதை நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு செடியாக மாறுது, ஒரு மரமாக மாறுது. ஒரு 1 வருஷத்துல 2 வருஷத்துல நீங்கள் அந்த பக்கம் போகிறப்ப, ஆனால் இது நான் வச்ச மரண்டா, இது நீ வச்ச முரண்டா அப்படின்னு நீங்க பேசுவீங்க. உங்களோட சங்கதி, உங்களோட குழந்தைகள், அவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். ஒரு மரம், அப்பா இவ்வளவு மரம் வளர்த்து வச்சிருக்காங்க, அப்பா ஒரு 50 மரம் வச்சிருக்காங்க, நம்ம ஒரு 100 மரம் வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தோணும். இதுதான் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு இப்ப தேவையான மாற்றம். இப்ப நமக்கு இது தண்ணி இல்லை, மரம் இல்லை, காற்று பொல்யூஷன் ஃபுல்லா ஆயிடுச்சு, மாசுபட்டுருச்சு. இது மக்கள் எங்க போறாங்கன்னு தெரியல, நிலத்தடி நீர் ஃபுல்லா குறைஞ்சிருச்சு, இதுல புதுசா அணை கட்ட போறாங்க, காவேரி எதிர்த்து மேட்டூர் அணையை தாண்டி பெருசா கட்ட போறாங்க. அப்ப நமக்கு தண்ணி வரத்து எப்படி இருக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் தூர் வாரி இருக்கோமா, இல்ல தூர் வாரத்துக்கு ஃபர்ஸ்ட் மழை வரணும், மழை வரத்துக்கு மரம் வேணும், இப்படி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இந்த மரம் தான் இப்ப எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் பேஸ். இப்ப அந்த மரத்தை நம்ம வளர்க்குறோம் அப்படின்றது உங்களுக்கு அந்த குழந்தைய வளர்க்குற இது உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய செல்ஃப் சாட்டிஸ்ஃபை கொடுக்குமோ அது நீங்க அனுபவிச்சாதான் தெரியும். ஒரு விதையை நீங்க இப்ப தூக்கி போட்டீங்க, ஒரு வருஷம் கழிச்சு நீங்க பாக்குறீங்க அது ஒரு மரமா இருக்கு, அதுக்கு 2 வருஷம் கழிச்சு பாக்கீங்க ஒரு பெரிய மரமா இருக்கு. அதை பாக்குறப்ப தான் உங்களுக்கு அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியும், அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு நடக்கும்னு ஆசைப்படுறேன், அதனாலதான் வர சொல்றேன். நன்றி, வணக்கம். இனி ஒரு